வணக்கம், இது உங்கள் கல்வி கதிர். இன்று நாம் பார்க்க போகிற தலைப்பு டிஎன்பிஎஸ்சி துறை தேர்வுகள் பற்றி நாம் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கல்வி கதிர் சேனலுக்கு புதியவராக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன்ஸில் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் வீடியோக்கள் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம தகவலானது எல்லோருக்கும் போய் சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை பார்க்கலாம். டிஎன்பிஎஸ்சி துறை தேர்வுகள், டிபார்ட்மெண்டல் எக்ஸாம்ஸ் அப்படின்னு சொல்லுற தேர்வுகள், இப்போது அதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், அரசு ஆசிரியர்கள் வந்து இந்த தேர்வை எதிர்கொள்ளலாம். அதில் தற்போதைய நிலை என்ன இருக்குது, எதிர்காலத்தில் இந்த தேர்வுகளை எதற்கு கட்டாயம் எழுதணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம சுருக்கமாக பார்ப்போம். அரசு ஊழியர்கள், அதாவது ஜூனியர் அசிஸ்டன்ட், அசிஸ்டன்ட் அந்த மாதிரி, அவங்களுக்கு வந்து இந்த துறை தேர்வுகள் எழுதும் பொழுது அவர்களுக்கு ஒரு சில ஊக்க ஊதிய உயர்வுகள் ஆனது கொடுக்கப்பட்டு வந்தது. ஆனால் தற்போது இந்த நிதிநிலை மற்றும் கொரோனா அசாதாரண சூழ்நிலை காரணமாக அதையெல்லாம் எந்த விதமான ஊதிய உயர்வும் அரசு ஊழியர்களுக்கும் மற்றும் ஆசிரியர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு வந்து பட்ட மேற்படிப்புகள் படிக்கும்போது அந்த ஊக்க உயர்வு கொடுத்து வந்தாங்க, அரசு ஊழியருக்கு வந்து துறை தேர்வுகள் எழுதும்போது கொடுத்து வந்தாங்க. ரெண்டும் தற்போது நிறுத்தப்பட்டு உள்ளது. ஆனால் எதிர்காலத்தில் கண்டிப்பாக இது வழங்கப்படும். இது காலங்காலமாக இருந்த இந்த ஊக்க உதவி உயர்வு நடைமுறைகள் தற்போது ஒரு சூழலான நிற்பாட்டியிருக்காங்க, எதிர்காலத்தில் கண்டிப்பாக வழங்கப்படும். அதனால் இப்போ இந்த துறை தேர்வுகள் இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது நம்ம எழுத வேண்டாம் அப்படின்னு எந்த ஒரு ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும் நினைத்து விட வேண்டாம். எதிர்காலத்தில் கட்டாயம் தேவை என்பதால் நீங்கள் எழுத ஆரம்பிக்கணும். அதுதான் தன்னம்பிக்கையோடு நீங்கள் எழுதணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இடைநிலை ஆசிரியர்கள், அரசு பள்ளி இடைநிலை ஆசிரியர்கள் வட்டார கல்வி அலுவலர் பதவி உயர்வு பெறுவதற்கு ஒரு 5 துறை தேர்வுகளில் தேர்ச்சி அடைந்திருந்தால் மட்டுமே தான் அந்த வட்டார கல்வி அலுவலர் பதவி உயர்வு பெற முடியும். மேலும் பட்டதாரி மற்றும் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் தாங்கள் பதவி உயர்வு பெறும் பொழுது அதாவது மேல்நிலை பள்ளி ஹெச்எம் ஆகுவதற்கே ஒரு சில துறை தேர்வுகளை தேர்ச்சி பெற்றிருக்கணும். மேலும் மாவட்ட கல்வி அலுவலராக பதவி உயர்வு பெறுவதற்கும் துறை தேர்வுகளில் கட்டாயம் தேர்ச்சி பெற்றிருக்கணும். அதனால் அதை முதல்ல தற்போதே அதை தேர்வுகளை எழுதி முடித்து கொண்டு வைப்பது, தங்கள் பதிவேட்டில் பதிவு வைத்து கொள்வது மிகவும் நல்ல ஒரு இதாகும். நமக்கு வந்து டிஎன்பிஎஸ்சியினுடைய துறை தேர்வுகள் அறிவிப்பானது 8/1/2021 அன்று வெளியிடப்பட்டது. நோட்டிஃபிகேஷன் நம்பர் 1 முதல் இந்த ஆண்டின் முதல் அறிவிப்பே இதுதான். ஆன்லைன் மூலமாக இந்த துறை தேர்வுகளை நடத்துறதுக்கு வழிபடுகிறேன். டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் வந்து 8. டைம், இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் க்ளோசிங் வந்து 29/1/2021 12 அது வரைக்கும் இருக்குது டைம். எக்ஸாம் டேட் வந்து 14 பிப்ரவரி முதல் 21 பிப்ரவரி வரை இந்த டேட்டானது கொடுத்துருக்காங்க. ஒரு மாத காலம்தான் இருக்கிறது. ஏற்கனவே டிசம்பரில் வைக்க வேண்டிய தேர்வு தள்ளி போய் உள்ளது. இது பற்றி முழு விவரங்கள், அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு, ஆன்லைனில் ஆதார் எண்களை பதிவு செய்து தான் கண்டிப்பாக ரிஜிஸ்டர் பண்ணி இதெல்லாம் செய்யணும். 200 ரூபாய் ஒவ்வொரு பேப்பருக்கும் கெட்ட வேண்டும் அப்படிங்கிற முழு விவரம் இருக்குது. இப்போ வந்து புதிய டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் முன்னாடி பழைய ஸ்கீமில் இருந்துச்சு. 2018 அரசாணையின்படி புதிய முறையில் அந்த ஸ்கீம் மற்றும் பேப்பர் இதெல்லாம் மாறி இருக்கு. அதோட எழுதக்கூடிய முறைகளும் பலவும் மாறி இருக்கு. எல்லாத்தையுமே நீங்கள் இந்த வெப்சைட்டில் போய் பார்த்துக்கிடலாம் நண்பர்களே. இதை நல்ல வாய்ப்பு. அதனால் இந்த துறை தேர்வுகள் அனைத்து அரசு ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்களும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். எதிர்காலத்தில் இது கண்டிப்பாக தேவைப்படும், நல்ல பயனளிக்கும் நண்பர்களே. இதுவரை கல்வி கேதர் சேனலை பார்த்துக்கொண்டு அனைவருக்கும் நன்றியை குறிப்பிடுகிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கல்வி கேதர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.